ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்பா பருவ பயிருக்கான இழப்பீட்டுத் தொகையை சுமார் 600,000 விவசாயிகளுக்கு வழங்கும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். கொரோனாவின் தடை நீங்கியதன் காரணமாக மாமல்லபுரத்திற்கு 20 மாதங்களுக்கு பிறகு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இன்ஜினியரிங் படிப்பிற்கான துணை கலந்தாய்வு அக்டோபர் 20 முதல் தொடங்கப்பட்டு 23 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வருகின்ற அக்டோபர் 20 முதல் SSC தேர்வுக்கான பயிற்சிகள் தொடங்க உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் இப்பயிற்சியில் சேர விரும்புவர் நேரிலோ அல்லது இந்த மேற்கண்ட தொலைபேசியிலோ தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. CBSE 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான முதல் பருவ பொதுத் தேர்வின் அட்டவணை இன்று வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் சான்றிதழை பெற தவறும் வாகன உரிமையாளர்களுக்கு ₹10,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்று டெல்லி அரசு அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருச்சி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 43 இடங்களில் அதிரடி சோதனை நடைபெற்று வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது சம்பா சாகுபடி தொடங்கியுள்ளது. இந்நிலையில் யூரியா வாங்க வரும் விவசாயிகளிடம் நுண்ணூட்ட உரங்களை கட்டாயப்படுத்தி விற்பனை செய்தால் கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அம்மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தொடர்மழையின் காரணமாக இன்று அம்மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமாகா தலைவர் GK வாசன் அவர்கள் தமிழக அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் 25% போனஸ் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நெடுஞ்சாலைத்துறையில் பணிமாறுதல் வழங்கப்பட்ட இடத்தில் பணியில் சேராமல் உள்ள பொறியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதன்மை இயக்குநர் குமார் அவர்கள் அனைத்து மண்டல தலைமை பொறியாளர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதை தவிர்க்க அந்நாடு இந்தியாவிடம் 3,700 கோடி ரூபாய் கடன் கேட்டுள்ளது. ஆளுநர் மாளிகையின் பெயரில் இயங்கும் போலி சமூக வலைதள கணக்குகளை நம்பி மக்கள் ஏமாந்துவிட வேண்டாம் என ஆளுநர் மாளிகை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 1 முதல் கடற்கரைக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அக்டோபர் 24 மற்றும் 31 கடற்கரைகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சிவகங்கை ஆடிட்டர் பி இளையபெருமான் அவர்களின் தலைமையில் பலரும் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கனமழையால் பாதிக்கப்பட்டவருக்கு தேவையான நிவாரண உதவிகளை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர் செல்வதற்கான விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்வாரியத்தில் 56,000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் முன்னுரிமையின் அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அக்டோபர் 19 மிலாடி நபி தினத்தன்று டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 35,696 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.